இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி அப்படின்ற காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 5 ருபிலையும் 10 ருபிலையும் இந்த காயின் இருக்குது. ரெண்டு காயினை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு காயினை பற்றி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காயினோடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த ரெண்டு காயினோடைய இன்றைக்கான மார்க்கெட் ரேட் என்ன, அந்த மார்க்கெட் ரேட் எதனால் வந்தது, அந்த எல்லா காரணத்தையும் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த காயின் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். இந்த ரெண்டு காயினை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 6 கமமரேட்டிவ் காயினுடைய வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரேன். போய் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 5 ருபி காயினுக்கு, அடுத்து 10 ருபி காயினுக்கு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 5 ருபி காயினுடைய டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். வெயிட்டு வந்து 6 கிராம்ஸ் இருக்கும். டயாமீட்டர் 23 mm. ஷேப் ரவுண்டு. எட்ஜஸ் வந்து ரீடர் எட்ஜஸ். இந்த காயினை வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க, இதை வந்து மின்ட் அப்படின்வாங்க. ஹைதராபாத்லேயும், நோய்டா, அடுத்து மும்பை, இந்த மூணு இடத்துலையும் இந்தியாவில் இதை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த காயினை செஞ்ச மெட்டல் பார்த்தீங்கன்னா, நிக்கல் பிராஸ் அப்படின்ற ஒரு மெட்டலால் செஞ்சுருக்காங்க. இதுவரையும் நம்ம பார்த்தது 5 ருபி காயினுடைய டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10 ருபி காயினுடைய டீட்டெயில்ஸ். இந்த காயினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 7.71 கிராம்ஸ் இருக்கும். இந்த காயினுடைய டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 mm. இந்த காயினுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.8 mm. இந்த காயினுடைய எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா பிளெயின் எட்ஜஸ். இந்த காயின் வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க மின்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத், நோய்டா, மும்பை, இந்த மூணு இடத்துலையும் இதை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு காயினுமே ரேர் காயின் கிடையாது, சர்க்குலேஷன் காயின் தான். இப்போ இந்த காயினுடைய மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம 5 ருபி காயினுடைய மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது 2012 வந்த காயின் வந்து 7 to 8 ருபீஸ் தான் போகும். அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். அந்த மாதிரி 7 to 8 ருபீஸ்க்கு நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த காயின் வந்து நல்லா புத்தம் புதுசாக இருந்தால் தான் வாங்குவாங்க. அப்படி உங்ககிட்ட புத்தம் புதுசாக இல்லை அப்படின்னா, கொஞ்சம் பழசாக இருந்தது அப்படின்னா, அந்த காயினுடைய ரேட் என்னவோ அது தான் வாங்குவாங்க. அதாவது 5 ருபிக்கு தான் வாங்குவாங்க. இதுவே உங்ககிட்ட 2002 காயின் இருந்தது அப்படின்னா, அந்த காயின் வந்து 100 ருபீஸ் வரைக்கும் போகும். இப்போ 10 ருபி காயினுடைய மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். 10 ருபி காயினில் வந்து எல்லாமே காமன் காயின் தான். அதனால் அதோடைய ரேட் வந்து 11 to 10 ருபீஸ் தான் போகும். அதுவும் நல்லா புத்தம் புதுசாக இருந்தால் தான் போகும். கொஞ்சம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது அப்படின்னா, இந்த காயின் வந்து 10 ருபீஸ் தான் போகும். இதுவே மற்ற கமமரேட்டிவ் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற இப்போ 5 ருபீஸ்னால் அது 7 ருபீஸ் வரைக்கும் போகும். ஆனால் இந்த காயின் போகாது. ஏன்னா இந்த காயின், அந்த காயின்லாம் விட இந்த காயின் வந்து நிறையவே பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, அதாவது 2002 வந்து இந்த காயினை வந்து ஃபஸ்ட் டைமாக கமமரேட்டிவ் காயின் மாதிரி இந்த காயினையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த காயின் வந்து எந்த அளவுக்கு பரவுது அப்படின்ட்டு பார்க்கும்போது, இந்த காயின் எதுவுமே வெளியவே வராத மாதிரி, இந்த காயின் வந்து எந்த கடையிலும் இல்லாத மாதிரி இருந்தது. அதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் இந்த காயினை வந்து நிறையா பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா இந்த காயின் வந்து எல்லார் வீட்டோடைய பூஜை ரூமில் இருக்குது. அவங்கவுங்களுக்கு கிடைச்ச காயினை வந்து அவங்கவுங்களே வச்சுக்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான காயினு, இந்த காயினை வந்து பூஜை ரூமில் வச்சா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் இது பண்ணவும், இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த காயின் நிறையா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மற்ற கமமரேட்டிவ் காயினை விட இந்த காயின் வந்து நிறையாவே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த காயின் வந்து நிறையா இருக்குது. அதனால் இந்த காயின் வந்து ரேர் காயின் கிடையாது. ஆனால் 2002 இருக்கிற காயின் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அது மட்டும் கொஞ்சம் ரேர் காயின். அது மட்டும் ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் போகும். இந்த காயின் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னா, உங்கள் அப்பாவுடைய பேக்கெட்டில் நீங்கள் கையை விட்டால் கிடைக்கலாம். பக்கத்து வீட்டு கடையில் சொல்லி வச்சா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 4 காயின் கிடைக்கலாம். அவ்வளோ காமனான காயின் இது. இதுக்கடுத்து இதே மாதிரி நிறையா கமமரேட்டிவ் காயினுடைய வீடியோ வரும். அது பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.